இன்றைக்கி நம்ம சேனலில் கலஞ்சி ஆயில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அது எப்படி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு சிவியர் ஹேர் ஃபால். ஹே ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் மேகா. இன்றைக்கி நம்ம சேனலில் கலஞ்சி ஆயில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கலஞ்சி ஆயில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதையும் இந்த ஒரே வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலில் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா வித ஹேர் ப்ராப்ளம்ஸ்க்குமே இது ஒன்றே ஒன்று போதும். இதுதான் கருஞ்சீரகம். கருஞ்சீரகம் எண்ணெய் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அது நான் எந்த மெத்தடில் வந்து ரெடி பண்ணி நான் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துச்சு அப்படின்றத பார்ப்போம். இது என்னோடய சிவியர் ஹேர் ஃபாலையே வந்து கண்ட்ரோல் பண்ணிச்சு. இந்த ஹேர் ஆயில் நான் 3 மந்த்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். இது என்னோட ஹானஸ்ட் ரிவ்யூவும் கூட உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு டீஸ்பூன் நான் வந்து எடுத்திருக்கேன். 10 டீஸ்பூன் வந்து நான் கருஞ்சீரகம் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா ஃபைன் பவுடராக, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். நீங்கள் வந்து ஒரு 4-5 திங்ஸ், அதாவது 4-5 இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படி இல்லைனா ஒரு 10 இன்க்ரீடியன்ட்ஸ், இந்த இலை அந்த இலை அப்படின்னு சொல்லி அரைச்சி அதை ஒரு எண்ணெயாக செஞ்சு யூஸ் பண்ணுறதை விட இந்த ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். நானுமே நிறைய வீடியோஸ் பார்த்து ஒரு 10-15 இன்க்ரீடியன்ட் இருக்கிற மாதிரி ஒரு தேங்காய் நல்லா செஞ்சு நான் ஹேர் ஆயிலாக செஞ்சு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நிஜமாக எனக்கு எதுவுமே என்னோட ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணலை. ஏன்னா நம்ம 10 இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்து ஒரு ஆயில் ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த 10 இன்க்ரீடியன்ட்ஸில் ஏதாவது ஒன்று நம்மளோட ஹேருக்கு செட் ஆகாமல் போகலாம். அதனால் கூட நம்மளோட ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகாமல் இருக்கும். இப்போ நம்ம ஃபைன் பவுடரை அரைச்சி வச்சுருந்த இந்த கருஞ்சீரக பவுடரை வந்து ஒரு 100 ml கோகோனட் ஆயில் எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெயோடு இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் எல்லா பவுடரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ நம்ம இந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டபுள் பாயிலிங் மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. பாயில் ஆனதுக்கப்புறமா இந்த எண்ணெயை வந்து தனியாக ஒரு கப்பில் நம்ம ஊற்றி வச்சுருக்கோம்ல, இந்த கருஞ்சீரகமும் தேங்காயையும் மிக்ஸ் பண்ண எண்ணெயை வந்து அந்த பவுலில் வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறமா ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸ் இருந்தாலே போதும். நீங்கள் டபுள் பாயிலிங் மெத்தட் யூஸ் பண்ணும் போது கீழே இருக்க அந்த கப்பில் இருக்கக்கூடிய தண்ணி அளவு வந்து கொஞ்சமாக வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த வாட்டி அதிகமாக வச்சுட்டேன். அது பார்த்திங்கன்னா சைடில் இப்படி இப்படி ஆடிக்கிட்டு இப்படியும் அப்படியும் ஆடிக்கிட்டே இருந்துச்சு. நீங்கள் பண்ணும்போது அந்த தண்ணியோட அளவு மட்டும் கொஞ்சமாக குறைச்சிக்கோங்க. இப்போ நான் வந்து ரொம்ப அப்படி அந்த சைடு ஆடுறனால அதில் இருக்க தண்ணி வந்து இந்த ஆயிலில் பட்டக்கூடாதுன்றதுக்காக ஒரு இடிக்கு மாதிரி வச்சு நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இந்த ஆயில் வந்து 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ ஹீட் ஆனதுக்கப்புறமா மேலே வந்து லைட்டாக நுர நுறையாக வரும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த டைமில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பவுலை வந்து வெளியே எடுத்துருங்க. இந்த ஆயில் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது நம்மளோட ஹேர் டேமேஜை வந்து ரிவர்ஸ் பண்ணுது. ஹேர் டேமேஜ்னா என்னென்னா, நம்மளோட ஹேர் எதனால் வந்து டேமேஜ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக ஹீட் ஸ்டைலிங் அதிகமாக பண்ணும்போது வந்து டேமேஜ் ஆகும். அப்படி இல்லைன்னா சன் எக்ஸ்போஷர் அதிகமாக இருக்கிறதுனாலையும் நம்மளோட ஹேர் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா நம்மளோட பொல்யூஷன்னாலையும் நம்மளோட ஹேர் வந்து ரொம்ப டர்ட்டாகவும் டல்லாகவும் ஆகிடும். அதை வந்து ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு இந்த கலோஞ்சி ஆயில் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ அந்த ஆயிலை வந்து இந்த மாதிரி ஒரு கவர் பண்ணி ஒரு மூடி மாதிரி ஏதாவது போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நான் அப்படியே ஓவர் நைட் அப்படியே விட்டுட்டேன். ஓவர் நைட் விட்டுட்டு இதை வந்து நல்ல ஒரு ஒயிட் கலர் கிளாத் எடுத்துக்கோங்க. கிளாத் எடுத்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன், அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். கீழே வந்து அடியில் போய் எல்லாமே வந்து செட்டில் ஆயிடுச்சு. அதை வந்து நல்ல ஒரு ஸ்பூன் இந்த மாதிரி எடுத்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். அதில் கட்டி கட்டியாக எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஹேர் ஆயில் வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது நம்மளோட கிரே ஹேரை வந்து ப்ரிவென்ட் பண்ணும். சீக்கிரமாக நம்மளோட வெள்ளை முடி வரதை தடுக்கிறதுக்கு உதவுது. இது எந்த அளவுக்கு வந்து பிளாக்காக இருக்குதுன்னு பாருங்கள். இது நம்மளோட ஹேருக்கு வந்து நல்ல ஒரு பிளாக் டிண்டடாக இருக்கும். அந்த டிண்ட் வந்து நம்மளோட ஹேரை வந்து சீக்கிரம் வந்து கிரே ஆகாமல் தடுக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் பெரிய பாத்திரம், கீழே பெரிய கப் அந்த மாதிரி எதனா வச்சுருந்தீங்கன்னா ஒரே டைம்லேயே வந்து அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். நான் வந்து குட்டி கப் எடுத்துருக்கனால 2 தடவை இந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துக்க போகிறேன். எனக்கு சிவியர் ஹேர் ஃபால் இருக்கும்போது நான் நிறைய விதமான ஹேர் ஆயில்ஸ் வந்து ட்ரை பண்ணி செஞ்சு வீட்லேயே ஹோம்மேடாக வந்து செஞ்சு யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். எனக்கு பெஸ்ட்டான ரிசல்ட் கொடுத்தது இந்த கலோஞ்சி ஆயில் தான். இந்த கலோஞ்சி ஆயில் நம்மளோட ஹேர் ப்ராப்ளம்ஸ்க்கு எப்படி எப்படிப்பட்ட ஒரு சொல்யூஷன் கொடுக்குது, எவ்வளோ பெரிய என்ன ஹேர் ப்ராப்ளம்ஸாக இருந்தாலும் இது எப்படி நம்மளுக்கு சொல்யூஷன் கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் நிறைய மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தைமோக்வனைன் அப்படின்ற ஒரு கண்டென்ட் வந்து நம்மளோட ஹேர் ஃபாலிகல்ஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. நீங்கள் உங்களோட ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பல விதமான ஆயில்ஸ் அண்ட் பல விதமான ஹேர் பேக்ஸ்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். பண்ணியும் எனக்கு ஒன்றுமே இப்போ தெரியலை. நிறைய ஹேர் மாஸ்க் ட்ரை பண்ணி கூட எனக்கு ஒன்றுமே ரிசல்ட் கொடுக்கல அப்படின்றவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நானுமே அந்த மாதிரி நிறைய அடி வாங்கியிருக்கேன். நானும் எவ்வளோ ஹேர் பேக்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன்.
ஆனால் அதிலலாம் தெரியாத மேஜர் டிஃப்ரெண்ட் வந்து எனக்கு இந்த கலோஞ்சி ஆயிலில் வந்து தெரிஞ்சுது. இப்போ நான் ரெண்டு பேட்சாக இந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். வடிகட்டினதுக்கப்புறமா கிளாஸ் ஜாரில் கிளாஸ் கண்டெய்னரில் வந்து நீங்கள் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வடிகட்டினதுக்கப்புறமா எப்படி பவுடர் மாதிரி இருக்குது பாருங்கள், இப்படி தான் இருக்கும் நம்மளோட அந்த கலோஞ்சி சீட்ஸ் வந்து அப்படி தான் இருக்கும். இப்போது நான் அடுத்ததாக எடுத்துருக்கக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேஸ்டர் ஆயில் விளக்கெண்ணெய் எடுத்திருக்கேன். விளக்கெண்ணெய் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணால் கோல்ட் ஆகும்னா இதை வந்து நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் விளக்கெண்ணெய் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளோட பால்ட் ஏரியாலலாம் வந்து ஹேர் க்ரோத் நியூ ஹேர் க்ரோத் வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆயிலை எந்த மெத்தடில் யூஸ் பண்ணோம் அப்படின்றத பார்ப்போம். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் என்னோடய ஹேர் ஃபாலை வந்து கண்ட்ரோல் பண்ணேன். நீங்கள் இப்போ யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதோட பவுடர் வந்து லைட்டாக பவுடரியாக இருக்கும், அது வந்து அடியில் போய் செட்டில் ஆகிடும். இப்போ வந்து நான் ஃபில்டர் பண்ண பார்த்திங்களா அந்த கப்லே வந்து எனக்கு தேவையான அளவு எண்ணெய் வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து டபுள் பாயிலிங் மெத்தட் யூஸ் பண்ணி நான் அதை வந்து ஹீட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு தடவை வந்து இந்த ஆயில் யூஸ் பண்ணும் போது இந்த மாதிரி ஹீட் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு மடங்கு ரிசல்ட் கொடுக்கும். இப்போ இது நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஹீட் ஆனதுக்கப்புறமா நான் இப்போ வெளில எடுத்துடுறேன். உங்களுக்கு டபுள் பாயிலிங் மெத்தட் வந்து கஷ்டமாக இருக்குது, அடிக்கடி என்னால் ஹீட் பண்ண முடியாதுன்றவங்க கையிலே வந்து இந்த ஆயிலை வந்து ஊற்றிட்டு நல்லா வந்து அந்த சூடு வர அளவுக்கு ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்கள் ஸ்கேல்பில் வந்து அப்ளை பண்ணுங்கள். இப்போ என்னோடய ஸ்கேல்பில் நான் ஒரு காட்டன் வச்சு இந்த மாதிரி பார்ட்டிஷன் கொஞ்சம் கொஞ்சமாக பார்ட்டிஷன் எடுத்து நல்லா வந்து இந்த மாதிரி மசாஜ் பண்ணி எடுத்துக்கிறேன், அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி காட்டன் வச்சு உங்களோட ஹேர் ஸ்கேல்பில் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி பார்ட்டிஷன் பார்ட்டிஷனாக எடுத்து இந்த மாதிரி நான் என்னோடய ஹேரில் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். என்னோடய ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிக்கிறேன். என்னோடய ஸ்கேல் ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ரெண்டாக என்னோடய ஹேரை பிரிச்சுட்டு என்னோடய ஹேர் லென்த்லேயும் வந்து இந்த ஆயில் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்க போகிறேன். இந்த ஆயிலை நீங்கள் ஆஃப்டர் ஹேர் வாஷ்க்கு அப்புறமா நீங்கள் ஒரு சீரம் மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட ஹேர் வந்து ஷைனிங்காக இருக்கிறதுக்கு கூட ஹெல்ப் பண்ணும். அப்படி இல்லைனா நீங்கள் இந்த ஹேர் ஆயிலை வந்து ஓவர் நைட் வந்து அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா 1 to 2 hours வந்து உங்கள் ஹேரில் வந்து அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ என்னோடய ஸ்கேல்ப்பில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு என்னோடய ஹேர் லென்த் வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு மசாஜர் ஒன்று எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா உங்களோட ஃபிங்கர்ஸ் வச்சு நல்லா மசாஜ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 10 minutes நல்லா மசாஜ் பண்ணிக்கிட்டால் போதும், நம்மளோட ஸ்கேல்ப்பில் நல்லா பிளட் வந்து சர்க்குலேஷன் ஆகும். இந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஒரு பன் ஒன்று போட்டுக்கிறேன். ஒரு கொண்டை போட்டு ஒரு ஷவர் கேப் போட்டாலும் ஓகே தான். ஒரு 1 to 2 hours வந்து அப்படியே உங்கள் ஹேரில் வந்து அந்த ஆயில் அப்படியே இருக்கட்டும். ஒரு 2 hoursக்கு அப்புறம் நான் ஹேர் வாஷ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த இடத்துலலாம் ஹேர் ஃபால் அதிகமாக இருக்கோ, முக்கியமாக ஃப்ரண்ட் சைடில் இருக்காது அந்த பால்டு ஏரியாலலாம் இந்த மாதிரி ஹேர் ஆயில் அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணிவிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.